எப்பா ஒரு வழியா பொங்கல் வேலை முடிய போகுது. வேலை எங்க முடிய போகுது, இனிமேதான் வேலையே இருக்கு இழிச்சக்கா. வாட் பங்கஜம், கரும்பு வாங்கியாச்சு, கோலம் போட்டாச்சு, காய்கறியை வாங்கி பிரிட்ஜில் போட்டுட்டோம்னா பொங்கல் முடிஞ்சுதே, பொங்கலை வச்சு முடிச்சிடலாம். என் பிள்ளையவோ பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கேட்டாலவோ உன்னுக்கு வாங்க முடியுமா, சத்தம் போட்டு விட்டுட்டேன். ஆமா, ஏதாவது வேற ட்ரெஸ் எடுத்து போடுவாளவோ. இருக்கிறது ரெண்டு பிள்ளைகள் தானே, ஒரு சுடிதார் எடுத்துட வேண்டியதானே. ஆமா ஆமா, 1000 ரூபாய் குறைஞ்சி ட்ரெஸ் பக்கம் போக முடியுமா? ஆளாளுக்கு 1000 ரூபாய் கூட 2000 ரூபாய் ஆயிப்போச்சு. 1000 ரூபாய்க்குலாம் இப்போ எங்கே நல்ல ட்ரெஸ் கிடைக்கி? சிம்பிளாக தான் வச்சிருக்கான். 2000 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தா கொஞ்சமாவது நல்ல கிராண்டான ட்ரெஸ் கிடைக்கி. போதும் போதும், விரலுக்கேற்ற வீக்கம்தான். எக்கா, துணிவு வாரிசு ரெண்டுமே வந்திருக்குக்கா. படத்துக்கு போடணும்னு ஆசையா இருக்குக்கா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்துக்கா போவோமாக்கா. பிள்ளைகளுக்கு துணியே எடுக்கலாங்க, இவ்வளவு பாரு. துணிவும் இருக்கு, வாரிசும் இருக்குமா, அதுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க தெம்பு இல்லம்மா, தெம்பு இல்ல. ஆமாப்பா, தியேட்டர் பக்கம் இறங்க முடியுமா? என்ன விலைவாசி வச்சு விற்காவோ? ஆமா, பொங்கல்லாம் களையட்டும், போவோம் போவோம். பொங்கல் முடிஞ்சதும் கண்டிப்பா கூட்டு போகணும் சொல்லிட்டேன். ஆமா சரி டி, பொங்கல் களையட்டும். ஏட்டி, பொங்கலுக்கு எதுவும் நிகழ்ச்சி எதுவும் வைக்கலையாட்டி இந்த வாட்டி? உங்க தலைவர்கிட்ட கேட்டியாளா? ஆமா, போன வருஷம் பாட்டு போட்டிலாம் வச்சாவல்ல, இந்த வாட்டி என்ன ஒண்ணுமே தலைவர் சொல்லாம இருக்காரு, கேட்கணும் அவர்கிட்ட. வாங்க வாங்க, இப்பமே போய் தலைவர்கிட்ட கேட்டுட்டு வருவோம், என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஆமா, ஏஞ்சல் சொல்றதும் கரெக்ட் தான், இப்பவே கேட்டுருவோம். நாள் கம்மியா இருக்கு பத்தியலா, வாங்க போவோம். வணக்கம் 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 தலைவரே. யா தாடி, இந்த கூட்டம் எதுக்குங்க வாராவோன்னு தெரியலைய. என்னம்மா, பொங்கலுக்கு பரிசெல்லாம் போட்டாச்சா ரேஷன் கடையில? பொங்கல் பரிசெல்லாம் வாங்கிட்டோம் தலைவரே, எல்லாரும் கார்டுக்கும் வாங்கியாச்சு. அதுக்கு வரல, நாங்க வேற ஒரு விஷயமா பேச வந்தோம். வெறும் வில்லங்கம் பிடிச்ச கூட்டமாச்ச, ஆரஞ்சு மண்டை வேற இந்த நேரம் இல்லையே, போட்டு எதுவும் அடிச்சுக்கிடிச்சு விட்டுருவாளுவளோ. ஏம்மா, எதா இருந்தாலும் என் அசிஸ்டன்ட் ஆரஞ்சு மண்டையன்ட்ட பேசிக்கங்கம்மா, நான் முக்கியமான கணக்கு வழக்கு பாக்க. என்ன கணக்கு வழக்கு பாக்கீரு? உள்ள ஏபிசி விதானே எழுதி வச்சு விளையாடுவீரு. பேசாம இருங்க தலைவரே, நாங்க முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். இழிச்சக்கா வேண்டாம், இழிச்சக்கா ஏதாட்டும் பெரிய பிரச்சனையாக்கி விட்டுறாதியோ. என்ன விஷயமா இருந்தாலும் ஆரஞ்சு மண்டையன்ட்ட சொல்லிக்கிடலாம். ஆரஞ்சு மண்டைய எங்க? ஆரஞ்சு மண்டைய எங்க? எம்மா, அவங்க அம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ டவுனுக்கு போயிருக்காம்மா, வந்துருவோம் சாயந்தரம் வாங்க. நீங்க தலைவரே ரொம்ப பயப்படாதுங்க. போன வாட்டி வந்து அந்த சாக்லின் அக்கா அடிச்சு கடிச்சு வச்சுட்டாவோன்னு பயப்படுதியோ, அதே மாதிரி ராணியக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாவோ. இல்லை எதுக்கு வந்தோம்னா, போன வருஷம் பொங்கலுக்கு பாட்டு போட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சிங்கல்ல, இந்த வருஷம் மூச்சே காணமே, அதான் கேட்டேன். எம்மா, இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக வைக்கிற மாதிரி ஐடியா இல்லைம்மா. ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு இவளுக கிட்ட கடந்து அடி வாங்கணும். தலைவரே ஏதாவது ரெண்டு சின்ன போட்டியாவது வச்சு விடுங்க, எல்லா ஊர்களையும் நடக்கல, என்ன திடீர்னு இப்படி செய்தியோ? போட்டி வச்சா நீங்கெல்லாம் எந்த கலாட்டாவும் பண்ணாம ஒழுங்கா போட்டியே முடிகிற வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் வைப்பேமா, இல்லைன்னா நான் வைக்க மாட்டேன். சத்தியம் சத்தியம், இது சத்தியமே, சேட்டு பண்ண மாட்டோம். வாயால சொல்றதை எங்கிட்டு நம்ப. செத்து போனீங்க பாட்டி மேல சத்தியமா, நான் எந்த வம்புக்கும் தும்புக்கும் போக மாட்டேன். என்ன தலைவரை, சின்ன பிள்ளை நம்ம சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடை கடை கடன் ஏதாவது ரெண்டு மூணு பங்கனை வச்சு விடுங்க, போட்டியை வைங்க. கிழிச்சக்கா, நான் என்ன நினச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு போட்டியும் ஜல்லிக்கட்டும் வைக்கணும்னு நினச்சிருந்தேன் பார்த்துக்கிடுங்க. வேற எந்த போட்டியும் பெருசாக நம்ம ஊரில் வச்சதில்ல. பாட்டு போட்டி எல்லா வருஷமும் வைக்கிறது, ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நம்ம ஊரில் வைக்கலான்னு இருக்கலோ? ஆமாம்மா, பாட்டு போட்டிக்கு வழக்கம் போல் எல்லாரும் பேர் கொடுத்துருங்கம்மா. எல்லாமே பொங்கலுக்கு மறுநாள் தான்மா. பொங்கல் அன்னைக்கு வந்துக்கிட்டு யாரும் உசுரை எடுத்துடாதீங்க. பொங்கலுக்கு மறுநாள் தான் ஒன்று ஒன்றா வைக்க முடியும். ஆமாம் இல்லம்மா, உங்க புருஷன் மறு பேரை கொடுத்துட்டு போங்க ஜல்லிக்கட்டுக்கு. என் புருஷனை மாட்டி விட சரியான நேரம் இது. தலைவரே, என்னுடைய புருஷன் பேரை எழுதிக்கிடுங்க. அவர் ரொம்ப வீரமானவர், விவேகமானவர். ஆமா, அவர் பெயர் சுரேஷ். அஜித் பேனட்டி உன் புருஷன், வீரமானவர் விவேகமானவருங்க. சரி, அப்ப சுரேஷ் பேரு எழுதியாச்சு. அடுத்து வேற யாருமே நம்ம ஊர்ல மாட்டடக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? என்ன தலைவரே, நீரும் கலந்துக்கிட வேண்டியதானே, நீ கலந்துக்கிட்டு மாட்டை அடக்கி தங்கம் பரிசு வெல்ல வேண்டாம். ஏம்மா, நான் தலைவர் கலந்துக்க முடியாதுமா. வேற பங்கஜம் உன் மாப்பிள்ள பேர எழுதவா? ஐயா, அந்த மனசு அந்த குண்டு உடம்பு வச்சுக்கிட்டு எங்க அவரு மாட்டை அடக்க? ஐயா பாவம், அவரையே அவரால் அடக்க முடியாத. பாபு பேர எழுதுங்க. என் புருஷன் பாபு, அவர் வீரமானவர், கண்டிப்பா அவர் அடக்க வர மாட்டார். அவர் பேரை போட்டுக்கிடுங்க. எல்லாவளும் புருஷன் பேரை கொடுக்காளுவல, நம்மள கொடுக்காம போன இந்த மனுஷன் இன்னைக்கு கேவலப்படுத்திட்டு வந்துட்டே, என் பேரை ஏன் கொடுக்கலன்னு எதுவும் வருத்தப்படுவாரு, சண்டைப்படுவாரோ? கொடுத்துருவோம். ஐயா, என் புருஷன் பேர் எழுதிட்டீங்களா? ஐயா நல்லா எழுதிக்கங்க ஐயா, ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி பேரை எழுதிக்கிடுங்க. எழுதியாச்சுமா, ஒரு வாட்டி எழுதியாச்சு, அவ்வளவு வெறி. தலைவரே, என் மாப்பிள்ள பேரை எழுதிக்கிடுங்க, மாணிக்கம்.
ஆ சரிம்மா. ஆரஞ்சு மண்டை பேரையே எழுதுங்க, ஆரஞ்சு மண்டையும் பேர் எழுதுங்க. ஏமா அது அவன் வந்து சொல்லட்டும். இல்ல இல்ல ஆரஞ்சு மண்டைய நேம் எழுதிருங்க. ஆ அப்ப எங்க தாத்தா மாமா பேரையும் எழுதுங்க. கோபால் தாத்தா, அவர் நல்லா மாட்டடக்குவார், அவர் பேரையும் எழுதிருங்க. ஆமாப்பா அவங்க வருத்தப்படுவார் எழுதலன்னா. ஏமா விமலா வா மாப்பிள பேர் எழுதாண்டாமா. பாட்டிகள் பின்னாடி தெரியவாருல கணேசன் தாத்தா, அவரையும் போட்டு விட்டுற மாட்டே, மாட்டு கொம்பளை ஏத்திருமா அவர. ஆ ஓகே ஓகே, ஜாலியா இருக்கும் தலைவரே. கணேசன் தாத்தா பேரை எழுதிக்கிடுங்க. ஆமா அப்புறம் வந்து இவங்க ரொம்ப வருத்தப்படுவா வடிவுக்கரசி பாட்டி. ஆ சரிம்மா. படிமலர் பாட்டி புருஷன் பேரையும் எழுதிக்கிடுங்க. அவரு விதா மாடு பாலெல்லாம் கரப்பார்ல, மாட்டு கூட அடக்க தெரியாது, அவர் பேரையும் போட்டுக்கிடுங்க. சரிம்மா, நீங்க சொன்ன எல்லார் பேரையும் போட்டாச்சு. பொங்கலுக்கு மறுநாள் களத்துல சந்திப்போம். பாட்டு போட்டிக்கு நீங்க எல்லாம் நல்லா தயாராகிக்கோங்க, நல்ல குரல் வளத்தோட பாடுங்கம்மா. போன வாட்டி மாதிரி அசிங்கமா வாய்க்கு வந்ததெல்லாம் படிக்காதியோ. ஆ சரி 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 தலைவரே, பாருங்க இந்த வாட்டி கலக்க போறோம் நாங்க. ஆமா இவளுக்கு கலக்க போறாளா, எனக்கு வைத்த கலக்க போதான்னு பாப்போம். எடி நெட்டவலி, புருஷமார்கள்ட்ட கேட்காம நம்ம பாட்டுக்கு பேர் கொடுத்துட்டோமே, நாளைக்குதான் பிரச்சனை ஆயிருமோ? சே சே, குடுக்கலனாதான் பிரச்சனை ஆகும். அவங்களாம் இவ்வளவு வீரமான ஆட்கள், என் பேர் எப்படி குடுக்கலாம்னு சண்டைக்கு வந்துருவாவோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுக்க. ஆமா ஆமா ஆமாடி, நீ சொல்றது சரிதான். மாடக்குத்தி கிழிச்சாலும் பழச்சிக்க வேண்டி, உன் புருவ கத்தி வீசினா என்ன செய்ய வேண்டி அப்படின்னு யார் பாடுவாரு? பங்கஜ புருஷன் பாடுவார். சும்மா இருங்க, வெக்கமா இருக்கு. எப்பாடி காக்கா எதுவும் வரான்னு பாத்துக்கிடணும், மண்டையில வந்து கொத்தி விட்டுட்டு போயிரும். சனியை பிடிச்சது போன வாட்டி வத்தல் காய வைக்கும் போது எம்மா அந்த காக்கா தொல்லை தாங்க முடியல, மண்டையிலயே வந்து கொத்தி கொத்தி என்ன புண்ணாக்கிட்டு. அம்மா அம்மா என்ன பண்ற? மதுக்குட்டி பாட்டி, அம்மா வத்த காய போட்டுட்டு இருக்கேன். என்னம்மா இது, வத்தல் காய போட்டுட்டு நீயும் வெயில காயணுமா? மது, நம்ம ஊர் காக்கா எல்லாம் லேஸ்பட்ட காக்கா நினைக்காத, மண்டையவே கொத்திட்டு போயிரும். அப்புறம் இந்த வடகத்தெல்லாம் விடுமா? இங்கேயே இருந்து காயற வரைக்கும் ஒரு ஓரமா குத்த வச்சு இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போவேன். அம்மா அப்படி பண்ணா வத்தல் கூட சேர்ந்து நீயும் காஞ்சிட்டு இருப்பம்மா. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்குமா மொட்டை போட்ட, எந்த கோயிலுக்குமா? நான் எங்கிட்டயும் மொட்டைய போட்டேன். இந்த இருக்காள உனக்கு வந்து வாய்ச்சிருக்காள மைனிக்காரி, அவளும் அவ கூட்டாளிகளும் சேர்ந்து ஒரு வாட்டி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாளுகிட்டே, அங்க ஒரு பைத்தியம் முடிச்சு டாக்டர் மொட்டையை போட்டு விட்டான். அதுக்கப்புறம் முடிவு முளைக்கவே இல்லை. நானும் தடவாத என்ன கிடையாதுட்டி, நீ தானே படிக்கல, ஏதாவது என்ன இருந்தா கொடு. அம்மா அண்ணி அந்த மாதிரி ஆள் கிடையாதுமா, அவங்கள தப்பா நினைக்காத. அண்ணி அண்ணி பண்ணி, அது பண்ணி பொம்பளை, எந்த நேரமும் திங்கணும் ஓடணும் ஆடணும், ஒரு பொறுப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரு நாளாவது அடிப்படையில் நின்று சமைச்சு பார்த்துருக்கியா? சமைப்பா, என்னெல்லாம் போட்டு சமைப்பா, சோப்பு சாம்பல்லாம் போட்டு சமைச்சு ஆளை கொள்ளுவா. அவ ஒரு பொம்பளையாட்டி, அவளுக்குலாம் சப்போர்ட் அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ அம்மாட்ட பேசுறதே விட்டுரு. ஐயோ அம்மா ரொம்பலாம் கோபமா இருக்காங்க, சரி கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி வைப்போம். சரிம்மா சரிம்மா, நான் நம்ம சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன். கெரு இவருக்கா பத்தியா, ஏன் செல்லு இந்த நெட்டவெளி கூட எல்லாம் சேராத, அவங்க கிட்ட சேர்ந்தினா நீ கெட்டு போயிருவ. ஆமா எங்க போய் என்னத்தை எடுத்து திங்கலாம் என்னென்ன பண்ணலாம்னு எல்லாம் அவளுகளுக்கு தெரியும், எல்லா சேட்டையும் பண்ணுவாளுவா. அப்புறம் இவருக்கப்புறம் ஏன் செல்லு லவ் பண்ணிக்கிட்ட அழைதா, அவளுக்கு இதெல்லாம் தேவையா? நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாத பிள்ளைகளுக்கு, அதனால நீ அந்த கூட்டாளி கூட எல்லாம் சேர்ந்துராதம்மா. லீவுக்கு இருந்துட்டு அம்மா கிட்டே இருந்துட்டு அம்மா கிட்டேயே போகணும் சரியா? பொங்கல் முடித வரைக்கும் இந்த பிள்ளைகள் கூட எல்லாம் சேர்ந்துராத. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. தெரியும் கண்ணுக்குட்டி, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? சரி நீ கீழே புரியாம வெயில் மண்டைய பொழுது கருத்துருவ தங்கம். செல்லம்மாக்கா செல்லம்மாக்கா, இந்த வந்துட்டா இவ எல்லாத்துக்கும் மேல, அடுப்படியில ஒண்ணு வைக்க முடியலட்டி, பொறிகடலாம் எடுத்து திங்கா. அன்னைக்கு பார்த்தா பூண்டு இருக்கலாட்டி, பூண்டை சுட்டு அதுல உப்பு உரப்பு போட்டு திங்கா. ஏன்னு கேட்டா திங்க ஒண்ணுமே இல்லையா? எம்மா ஒரு வெங்காயம் வச்சா கூட பொறிச்சு தின்றதால ஒட்டி வீட்டு, இதுக்கு என்ன ஆளுங்கன்னே எனக்கே புரிய மாட்டுக்கு. ஒண்ணு வைக்க விடல, நம்ம வீட்டுல இது வரைக்கும் காலியாவாம இருந்தது உப்பு ஒண்ணுதான், அது திங்க மாட்டாளுவ. அம்மா அவங்க வாராங்க. என்ன சாக்லீனு, என்னாச்சு? செல்லம்மாக்கா ஒரு பேட் நியூஸ், எப்படி சொல்லனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு என்னாச்சு? என் புருஷ எதுவும் கீழே வழுக்கி கிழக்கி விழுந்துட்டாரா? இந்த மனுஷன் எந்த அணியாரும் கண்ணு தெரியாம தெரிவாரு. ஆமா பனிமலர் கூட சேர்ந்தாலே விளங்காது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரர் இருக்காருல,
அலெக்ஸு வரலையாம் பொங்கலுக்கு. பொங்கல் கழிச்சு தான் வருவாராம். அங்கே நிறைய மீன் வெட்டுற வேலை இருக்கா. போட்டெல்லாம் இப்போ உள்ளே போகணுமா கடலுக்கு. ச எரிச்சலாக வருது. ஏஞ்சல் ரொம்ப வருத்தப்படுவா. ரொம்ப சந்தோஷம், உன் புருஷனையும் பொங்கலுக்கு வச்சுட்டு மாரடிக்கணுமான்னு நினச்சி அந்த திண்ணி கூட்டத்தை ஒரு டிக்கெட்டு கழிஞ்சுது அப்பா. ஐய அப்படியா, ஒன்று மணா குடும்பத்தோடு இருந்து பொங்கல் கொண்டாடுனா என்ன சந்தோஷமாக இருக்கும். அது ஏன் அப்படி பண்ணதாரு? ஆமாம் செல்லம்மாக்கா, சே எரிச்சலாக இருக்குது. என்னது பத்தல் காயப்படுறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு எதுதான் பிடிக்காமல் இருந்திருக்கு? ஆமாம், பழைய சோறு கடந்தது. அதான் கொஞ்சம் சீரகத்தையும் பச்சைப்பொடியும் உப்பையும் போட்டு வச்சுருக்கேன். பத்தல் காய வச்சுருக்கேன். காஞ்சதும் எடுத்துகிட்டு வரணும். காக்கா எதுவும் தின்றக்கூடாதுல, அதான் உட்காந்துருக்கேன். ஓஎம்ஜி, எவ்வளோ ஐடியா உங்களுக்கு. சரி நல்லா காய வச்சு கொண்டு வாங்க, மதியான சாப்பாடுக்கு வச்சு ஒரு வெட்டு வெட்டிடுவோம். வாரே மது, வெயில இருக்காதம்மா கருத்துருவேன். சரிங்க அத்தை. திங்கிறதுக்கு ஆளாக பரப்பாளுவோம் அம்மையும் மாவனும். இவ புருஷன் அதுக்கு மேலே இருப்பான். விடுமா பாவம், சாப்பிட தானே ஆசைப்படுறாங்க. உனக்கு என்ன தெரியும், இருந்து பாரு. நாப்படுறது சங்கடமும் வேதனையும் தெரியும். சரிம்மா நம்ம போவோமா? ரொம்ப வெயில் அடிக்க ஒரு கொடகடை எடுத்துகிட்டு வந்து உட்காருவோம். ரொம்ப நேரம் இருக்க முடியல, வா போவோம். செல்போனெல்லாம் ரொம்ப நோண்டாதுன்னம்மா, நல்ல பழக்கமே இல்லை. புக்கு எடுத்து ஏதாவது படி, இல்லைன்னா சும்மா உனக்கு நேரமே போனா ஏதாவது டிவியை பாரு. இவ்வளோ படம் வர ஏதாவது செய்யம்மா, கண்ணும் கெட்டு போயிரு, நீயும் கெட்டு போயிடுவேன் ஃபோன் பார்த்தீங்கன்னா. சரிம்மா.